அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் பலியான அமெரிக்க இராணுவ வீரன் விசாரணை தீவிரப்படுத்திய உள்துறை அமைச்சகம். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து 8800 பேரின் மரணம், 70% பேர் குழந்தைகள் மற்றும் பெண்கள். அதிர்ச்சியான ரிப்போர்ட் வெளியாகியுள்ளது. அடுத்து குவைத்தில் நடந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அதிக அளவில் பங்கேற்பு. அடுத்து விபச்சாரம் செய்த 12 வெளிநாட்டவர்கள் அதிரடி கைது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக குவைத்தின் அல் இராதா சதுக்கத்தில் நேற்று குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அதிக அளவில் ஒன்று கூடி மிகப்பெரிய அளவில் காசாவில் பாதிக்கப்படும் அப்பாவி பொதுமக்களுக்கு தங்களது அசைக்க முடியாத ஆதரவை வெளிப்படுத்தினார்கள். ஓபன் த ரஃபா கிராசிங் என்ற தலைப்பில் இந்த மக்கள் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் இஸ்ரேலை கண்டித்தும் காசா அப்பாவி பொதுமக்கள் காக்கப்பட வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. 21வது நாளாக நடைபெற்று வரும் இஸ்ரேல் தாக்குதலில் காசாவின் பலி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 8800 உயர்ந்துள்ளது. இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மட்டும் 70% என்பது அதிர்ச்சி அளிக்கும் புள்ளிவிவரமாக உள்ளது. ஐநாவின் பொதுச் செயலாளர் ரஃபா எல்லைகள் முழுமையாக திறக்கப்பட்டு அப்பாவி பொதுமக்களுக்கு கொண்டு செல்லப்படும் உதவிப் பொருட்களை அதிகரிக்க வேண்டும் என ஐநாவின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார்கள். இப்போ அமெரிக்காவுடைய ஐநா பொதுச் செயலாளர் காசாவுக்கு ஆதரவாக பேசி வருவதால் அவரை பதவியிலிருந்து தூக்க தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. யுனைடெட் நேஷன் ஏஜென்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாக்குதல் இப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருந்தால் அப்பாவி பொதுமக்கள் பசி பட்டினியால் அதிக அளவில் மரணிக்கும் அபாயம் உள்ளது என எச்சரித்துள்ளது. அதுபோல் இஸ்ரேல் இராணுவ படைகளுக்கு ஹமாஸின் போராளிகள் கடுமையான பதிலடி கொடுத்து வருவதால் தாக்குதலை சமாளிக்க முடியாத இஸ்ரேல் அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன கருவிகளை அதிக அளவில் வாங்க முடிவு செய்துள்ளது. இதில் முதற்கட்டமாக ஸ்பாஞ்ச் குண்டுகளை இப்போ வாங்க தயாராகி வருகிறது இஸ்ரேல். இந்த ஸ்பாஞ்ச் குண்டுகள் மூலம் ஹமாஸ் படையினரின் பதுங்கு குழிகளை தாக்க முடியும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் தங்களது ஆதரவை தெரிவித்தாலும் பாலஸ்தீன காசா மக்களுக்கு அனைத்து அரபு நாடுகள் மற்றும் உலக நாடுகள், ஏன் ஐநா உட்பட, தங்களது முழு ஆதரவை அளித்து வருகிறது. பேசாமல் பேச்சுவார்த்தையின் மூலம் சுமூக முடிவு எடுக்கப்பட்டு பாலஸ்தீன அப்பாவி மக்களுக்கு அவர்களது சொந்த மண்ணை விட்டு கொடுத்து விட்டாலே போதுங்க, இந்த போர் வந்து முடிவுக்கு வந்துடும். இதை செய்ய விடுமா அமெரிக்கா என்பது தான் பில்லியன் டாலர் கேள்வி. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அமெரிக்கா போர் நிறுத்தத்தை செய்ய முன் வருமா வராதா என கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆனால் ஒன்றுங்க, ஆயுத வியாபாரம் மட்டும் இந்த போரால் நல்ல வருமானம் ஈட்டி வருகிறது. அடுத்த தகவல், சால்மி ஹைவே பாலைவன சாலையில் ஒட்டகம் மீது அமெரிக்க இராணுவ வீரர் ஒருவர் ஓட்டி வந்த வாகனம் மோதியதால் வாகனத்தை ஓட்டி வந்த அமெரிக்க குடிமகன் பரிதாபமாக சம்பவ இடத்திலே உயிர்ந்துள்ளார். ஒட்டகம் மீட்பவரின் கவனக்குறைவால் ஒட்டகம் சாலையை கடக்க முயற்சி செய்தபோது இந்த துயர சம்பவம் நடந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அடுத்த தகவல், மஹபுலா மற்றும் ஹவலி ஆகிய பகுதிகளில் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக 3 தனித்தனி வழக்குகளில் மொத்தம் 12 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட 12 வெளிநாட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் செக்கிங் தொடரும் என குற்ற புலனாய்வு இயக்குநரகம் எச்சரித்துள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது. சென்னை டு குவைத் 12,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 29 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 13,400 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 38 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 15,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 31 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 15,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 33 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கோயம்புத்தூர் டு குவைத் 13,900 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கோயம்புத்தூர் 31 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 71 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 34 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினாரை பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 269 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1057 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொல்கிறது வந்து அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 842 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 50 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.